வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆலப்புழா வந்திருக்கோம். ஸோ கேரளாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லணும். ஸோ நம்ம போட்டு பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ நம்ம இருக்க போட்டு பார்த்திங்கன்னா இது தான். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 பெட்ரூம், மொத்தம் 15 பேர் வந்திருக்கோம். ஒரு பெரிய குரூப்பாக கரெக்டாக பார்த்திங்கன்னா மார்னிங் 4:00 நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து கிளம்புனோம். ஸோ எங்களுக்கு டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 250 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா ரவுண்டாக 500 கிலோமீட்டர்ஸ் எங்களுக்கு வந்துடும். ஸோ நாங்கள் 4:00 கிளம்பி இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 10:00 நாங்கள் வந்துட்டோம். ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா நாங்கள் செக்இன் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12 டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா 9:00 வந்து நம்ம போட்டில் தான் இருக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம அப்படியே வந்து போட்டில் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். நான் உங்களுக்கு ரூமு எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க போயிட்டே இருப்போம். ஸோ காய்ஸ் வாங்க நம்ம அப்படியே போட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கப்பலோட கேப்டன். இந்தனா தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேப்டன். அண்ட் நம்ம கூட பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு 3 பேர் வருவாங்க. கேப்டன், செஃப்பு அண்ட் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து நம்ம கூட வருவார். ஸோ எல்லாம் நம்ம பசங்களாம் பார்த்திங்கன்னா பேக்கில் வச்சுட்டு கீழே வந்து இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு வராண்டா மாதிரி ஹால் மாதிரி வந்துட்டாங்க. ஸோ நம்ம அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் வச்சுட்டு நான் உங்களுக்கு போட்டை வந்து நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். ஸோ நண்பர்களே இப்போ வாங்க நம்ம அப்படியே பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூமு. அண்ட் எப்படி இருக்குது நீங்களே பார்த்துக்கோங்க. சூப்பராகவே பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வாஷ் பேசின்ஸ் வச்சுருப்பாங்க பெட்ரூம்ஸ்க்கு நடுவில். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், மேலே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. ஸோ பேக் வாட்டர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி பார்த்திங்கன்னா 12:30 ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போட்டு வந்து எடுத்துருவாங்க. ஸோ நம்ம அப்படியே இப்போ மேலே போனோம் வாங்க. மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வராண்டா செம்மையாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டைனிங் மாதிரி நீங்கள் வந்து லஞ்சு டின்னர் எல்லாமே இங்கே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு டிவி ஸ்பீக்கர் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒரு பெரிய வராண்டா, நீங்கள் ஒரு பேச்சுலர்ஸாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20 பீப்புள் கூட அந்த போட்டு வந்து அக்கோமடேட் பண்ணுவாங்க. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா இதான் பார்த்திங்கன்னா அந்த பால்கனி மாதிரி வரும் உங்களுக்கு. ஈவினிங் நேரம் இங்கே உட்காந்து அப்படியே அந்த சன்செட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்கும். ஸோ மேலே பார்த்திங்கன்னா இன்னொரு ரூம், மேலே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூமு. அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது இருக்கும். அண்ட் இன்னொரு ரூம் இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு ரூமு. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ நம்ம அப்படியே போக போக கண்டினியூ பண்ணலாம். இப்போ போட் எடுக்க போகிறாங்க. ஸோ உங்களை நான் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம போக போக விளாக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி ரிவர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. எவ்வளோ போட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போட்டு தான். அண்ட் நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 hour கழித்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. நண்பர்களே இந்த அற்புதமான இயற்கையை பாருங்கள், செம சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம போட்டு கிளம்பி பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் வரும். ரெண்டுமே ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா வயல்வெளிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம போட்டுங்களாம் பார்த்திங்கன்னா ஊர்ந்து வந்து மெதுவாக போய்கிட்டே இருப்பாங்க. செம வியூ இது ஆக்சுவலி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு லஞ்சுக்கு வந்து போட்டை நிப்பாட்டிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து லஞ்ச் டைம் பிரேக்னால பார்த்திங்கன்னா போட் வந்து 1 hour ஹால்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம லஞ்ச் பார்த்திங்கன்னா நம்ம செஃப் மாஸ்டர் வந்து ரெடி பண்ணிட்டாரு. ஸோ நம்ம பசங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம லஞ்ச் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா மீல்ஸு ப்ளஸ் சாம்பார் ரசம் பொரியல் அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் ஃப்ரை அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சலட். ரெண்டு வகையான பொரியல் வைப்பாங்க அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சலட் அண்ட் ஒரு ஃபிஷ் ஃப்ரை. இதுதான் பார்த்திங்கன்னா லஞ்சோட ஐட்டினரி. ஸோ நண்பர்களே லஞ்செலாம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஈவினிங் ஒரு 4:30 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு பெரிய சீயில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், செம சூப்பராக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த மாதிரி இந்த ஃபாஸ்ட் போட் ஸ்பீட் போட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வருவாங்க. இதுக்கு என்ன சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா 400 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரவுண்ட் தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒர்த்து வந்து கம்மி தான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:15 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம போட் வந்து டாக் பண்ணிடுவாங்க அவங்களோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில். செம்ம அந்த சன்செட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. நம்ம பாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்காங்க. ஸோ நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா இருட்டாயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 கிட்டத்தட்ட ஆகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா போட் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ போட்டு பார்த்திங்கன்னா ஹால்ட் பண்ணிட்டாங்க. ஒரு அவங்களோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா டாக் பண்ணிடுவாங்க கரெக்டாக 5:30. எங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் லேட் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் கடையில் நிப்பண்ணப்போம் நம்ம பசங்க ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிட்டானுங்க. அது தெரியாமல் போட்டு நாங்கள் எத்தனை ஒரு 3 kilometers போயிட்டோம். ஸோ மறுபடியும் ரிட்டன் போயிட்டு நாங்கள் அவங்கள கூப்பிட்டு வந்து இப்போ 6:30 தான் நாங்கள் பார்த்திங்கன்னா ஹால்ட் ஆனோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஹால்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஈவினிங் வியூலாம் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த சன்செட் ஆகும்போது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
டின்னர் வந்து மேக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரைஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, இது வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் நாளைக்கு இருக்கும். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா டின்னர் அண்ட் வந்து ஸ்டே, அண்ட் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடு நிப்பாட்டியிருக்காங்க, நம்ம இப்போ வில்லேஜுக்கு அப்படியே சும்மா வாக்கிங் மாதிரி போக போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போகலாம் கைஸ். நைட் டின்னரோட மெனு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, ரைஸ், ஃபிஷ் ஃப்ரை அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சென்னா மசாலா அந்த மாதிரி வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் சாலட், இதுதான் பார்த்தீங்கன்னா நைட் டின்னரோட மெனு. கைஸ் நண்பர்களே வணக்கம். பார்த்தீங்கன்னா நைட்டு போட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா சரியான தூக்கம் தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சோம். மார்னிங்கோட வியூ மட்டும் தான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதான் லெவலில் இருக்குது. நண்பர்களே சீ த பியூட்டி ஆஃப் ஆலப்புழா, செம்ம சூப்பராக இருக்குது அந்த மார்னிங் சன்ரைஸு. அதில் அதுவும் ஒரே ஒருத்தர் பார்த்திங்கன்னா அந்த போட் பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணுறது சார் சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம செக் அவுட் ஆயிடுவோம். நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்லேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு நம்ம செக் அவுட் பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி ப்ளஸ் வடை ப்ளஸ் சாம்பார் சட்னி, இது தான் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ போட் இருக்குன்னு, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ பேச்சுலர்ஸுக்கு தனி, ஃபேமிலிக்கு தனி, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் போட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா 15 மெம்பர்ஸுக்கு 20,000 ஆச்சு. ஸோ இப்போ ரெட்டுக்கு பார்த்திங்கன்னா 1,300 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு சார்ஜ் ஆச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போது கொச்சினுக்கு போயிட்டு கொச்சின்லேருந்து நாங்கள் அப்படியே கோயம்புத்தூர் அங்கே போக போகிறோம். ஸோ எங்களோட பைக் பார்க்கிங்க்கு நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம அப்படியே நம்ம கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் பா. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பைக் பார்க்கிங் எங்கள் பைக்கெலாம் எடுத்தாச்சு. ஸோ இதான் எங்கள் குரூப்பு, மொத்தம் 8 பைக்கில் வந்திருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொச்சின் போக போகிறோம். கொச்சினில் அந்த போட்டு மெரைன் ட்ரைவ் இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு லூலு மால் போயிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி எங்களோட ஹோம் டவுனுக்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ ட்ரிப் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பட் நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா தப்பு, யாரும் இந்த மே அண்ட் ஏப்ரல் மார்ச் சீசனில் வராதிங்க. ரொம்பவுமே பார்த்திங்கன்னா ஆலப்புழா ஹாட்டாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த பேக் வாட்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா அந்த போட்லலாம் ஹீட்டு வந்து ஹெவியாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான் நண்பர்களே, நாங்கள் இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.